எல்லாருக்கும் வணக்கங்க. வில்லேஜ் லைஃப் இன்றைக்கி நம்ம 96 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறோங்க. இன்னும் 4 சப்ஸ்கிரைபருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். வீடியோ பார்த்துருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து கூகுள் வந்து அந்த யூடியூப்பில் இருக்க அல்காதரத்தை வந்து நிறைய பேர் பார்க்குறக்காக அது அனுப்பிச்சுடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டுங்க அப்படின்னா அது அப்படியே ஒரே இடத்துல செட்டில் ஆயிடுதுங்க, வீடியோ வரைக்கும் போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கல்லுங்க. தென்னை மரத்துலேருந்து இறக்கக்கூடிய அது ஒரு போதை தரும் ஒரு பானத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான, ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய டாபிக்னு வைங்களேன். இடையில கூட வந்து நிறைய பேர் இறந்தாங்க, இல்லீகலாக வந்து சாராயம் காய்ச்சி அதில் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. இந்த ஒரு சமயத்தில் வந்து கல்லை வந்து விவசாயிகள் வந்து இறக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்க பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயங்க. இப்போ வந்து நம்ம தென்னை மரத்துலேருந்து கல் இறக்கணும் அப்படின்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக, அவங்க வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்லா மேலேறி வருவாங்க. இதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லைங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு குரலை மட்டும் பார்த்து வந்துடலாங்க. இதுக்கு அந்த வீடியோக்கு நிறையா சம்மந்தம் இருக்குங்க. உழுதுண்டு வாழ்வார் வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ஒரு திருவள்ளுவர் வந்து சொல்கிற போல தான். விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து நல்லா காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. நாங்கள் தான் உலகத்துக்கு சோறு போடுறவங்க அப்படின்னு நம்ம காலரை தூக்கி விட்டுருக்கோம். அன்றைக்கே வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்மளால் காலரை தூக்கி விட்டுக்கிறோம். ஆனால் அதே ஒரு சமயத்தில் வந்து கல்லுண்ணாமை அப்படிங்கிறதுலேயே வந்து தனியாகவே திருக்குறளால் வகுத்து வச்சுருக்காருங்க. அதை பற்றி நம்ம யாரும் பேசுகிறதே இல்லை. நமக்கு வேணுங்கிறத மட்டும் குரல் எடுத்துக்கிறோம், நமக்கு வேண்டாத குரல் இருந்தால் அது கண்டுக்கிறதே இல்லை. கல்லுண்ணாமை அப்படிங்கிறதுலே பார்த்திங்கன்னா, கல் சாப்பிட்றவங்களால் எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு அந்த அதிகாரத்தில் வந்து கேவலப்படுத்தி வச்சுருக்காருங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கல் இறக்கணுமா அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. பொருளாதார ரீதியாக வந்து நம்ம மேலேறி வந்துடலாம். விவசாயம் பண்ணுறவங்க வந்து கல் இறக்குறப்போ ஒரு நல்ல ஒரு வருமானம் வருது. எப்போ அங்கே போய் ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறதுக்கு இங்கே கல்லை குடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி ஓகே தான். இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்கும், என்னுடைய இன்னொரு பார்வை என்ன, கல் இறக்குறதுனால என்னோடய இன்னொரு பார்வை என்ன, குடும்பங்களில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறேன். இப்போ நான் வந்து மது கடுமையாயிருக்கேன் அப்படின்னு வச்சுங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுங்க. ஒரு மதுக்கு வந்து அடிமையாயிருக்கேன். தினமும் காலையில் ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொண்டு போய் வந்து ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து படுத்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. திடீர்னு வந்து அரசாங்கம் வந்து நீங்கள் கல் இறக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. உடனே நான் என் வீட்டில் இருக்க தனதோப்பில் ஃபுல்லாக கல் இறக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு முன்னாடி வந்து என் கையில் ஒரு 150 ரூபா தான் இருக்கும், அது கலவா மட்டும்தான் சரக்கடிப்பேன், மீ வந்து படுத்து தூங்கிடுவேன், இதோட ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், தினமும் காலையில் கல் காலையில் முடித்தானா போய் கல்லை குடிக்க வேண்டியதாக வந்து படுத்து தூங்க வேண்டியதாக, கல்லை குடிக்க வேண்டியதாக படுத்து தூங்க வேண்டியதாக. இதனால் விவசாய குடும்பங்களுக்குள்ளால் பிரச்சனைகள் வரும், வருமானம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் ஏற்படலாம், சச்சரவுகள் ஏற்படலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண்மகன் வந்து போதையிலே இருக்கும்போது அந்த குடும்பத்தை எப்படி ஸ்டெடியாக கொண்டு போக முடியும்? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பயங்கரமாக போதைக்கு அடிமை இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை சுற்றி இருக்க நண்பர்களும் வந்து போதைக்கு அடிமையானவர்களாக தான் இருப்பாங்க. வாங்க எங்கள் வீட்டில் கல் இறக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து குடிச்சிட்டு நம்ம வீட்டில் தான் படுத்துருப்பாங்க. இங்கே போதையர்னால் எல்லாம் ஒயின் ஷாப்பில் எப்படி கலக்கிறாங்கன்னு தெரியும், துணி இல்லாமல் எப்படி எல்லாம் கலக்கிறாங்கன்னு தெரியும். அதே நிலமை தானே நம்ம வீட்லேயும் நடக்கும். நம்ம வீட்லேயும் குடும்பம் இருக்குல்ல, நம்ம வீட்லேயுமே வயசுக்கு வந்த பொண்ணு இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, மருமக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காதா? கல் இறக்குனா குடும்பங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. கல் இறக்குனா போதையே வராது அப்படின்னு நிறைய பேர் கம்பு சுற்றினீங்க அப்படின்னா, உங்கள் பாட்டி கிட்டே போய் அவங்க பாட்டிமாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு போய் பாருங்க. எனக்கு தெரியும், எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க 90 வயசு மேலே இருந்திருக்காங்க. அவங்க விரலெல்லாம் உடஞ்சிருக்குது கல்லை குடித்து போதையில் எங்கள் ஐயம்மண்ணை லூட்டியெல்லாம். அதனால் சொல்கிறேன், கல் இறக்குனீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு பொருளாதாரத்தில் நல்லா மேலேறி வருவாங்க. ஆனால் அதே சமயம் குடும்பங்களில் வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் வருமோ இல்லையோ, கல்லுனால என்ன நடக்க போகிறது இல்லைங்க. ஏன் நம்ம கல்லே தான் குடிக்கணுமா என்ன, அதில் உள்ள சின்னாம்பு சுத்தி வச்சு தெளிவாக குடிக்கலாம், சர்க்கரையாக வைக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். கல் தான் குடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. நன்றி.